பில்லா ஆரம்ப மாதிரியான மூவிஸ் எடுத்த விஷ்ணுவர்தன் அடுத்து அதர்வாவோட தம்பி ஆகாஷ் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. அதித்தி சங்கர் இந்த மூவில ஹீரோயினா நடிக்க போறாங்க. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மூவி தான் இது. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஆனா இப்போதான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஹிப்பா பாதியோட வீரன் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் சரிகம மியூசிக் வாங்கியிருக்காங்க. மரகத நாணயம் எடுத்த ஏஆர்கே சரவணன் டைரக்ஷன் பண்ற இந்த படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். ஷாருக் கானோட ஜவான் மூவில சஞ்சய் தத்தும் நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு சஞ்சய் தத்து ஷூட்டிங்லயும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஷாருக் கானும் சஞ்சய் தத்தும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீனை எடுத்துட்டு இருக்காங்க. சஞ்சய் தத்து பண்ற இந்த ரோல் தான் தளபதி விஜய் பண்ண வேண்டிய கேமரா ரோலுங்கிற மாதிரி சொல்றாங்க. பொன்னியின் செல்வன் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சாங்கு கேட்க செம்மையா இருக்கு. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணிருக்கிற இந்த படம் ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆக போகுது. விடுதலை படத்தோட ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேத்து வீடியோல சொன்ன மாதிரி மார்ச் 31 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மார்ச் 30 மட்டும் மொத்தமா 4 மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. இதுல தமிழ் அரசன் படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா நிறைய தடவை இந்த படம் போஸ்ட்போன் ஆகியிருக்கு. வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணிருக்கிற இந்த மூவில சூரிய விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. இளையராஜா மியூசிக் பண்ணிருக்காரு. ஜெயிலர் படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் இப்போ சென்னையில் போய்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 8 படத்தோட மொத்த ஷூட்டிங்கை முடிச்சிருவாங்க. லியோ படத்தோட ஷூட்டிங் இப்போ காஷ்மீரில் போய்கிட்டு இருக்கு. இதை முடிச்சுட்டு சென்னையில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த சென்னை ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹைதராபாத்தில் தான் படத்தோட கிளைமேக்ஸே எடுக்க போறதா சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ற இந்த படம் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா 42 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல்ல வரப்போதுன்னு ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இதை ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏப்ரல்ல டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. கூடவே டைட்டிலோட சேர்த்து ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. சோ லியோவுக்கு எப்படி ப்ரோமோ விட்டு ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சூர்யா 42 பண்ண போறாங்க. கூடவே சூர்யா 42 டீசரை மே மாசம் ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. இன்னும் டேட்டு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா மே மாசம் தான் டீசர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. கௌதம் கார்த்திக் நடிக்கிற ஆகஸ்ட் 16, 1947 மூவியோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. சூர்யா 42 மூவியோட 2 சேர்த்து தான் இப்ப ஷூட்டிங் போகுதா இல்ல பார்ட் 1 மட்டும் தான் ஷூட்டிங் போகுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இந்த படத்தை 2 எடுக்க போறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. ஆனா முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா சூர்யா 42 படம் 2 வரப்போகுது. இந்த 2 சேர்த்து தான் ஷூட்டிங் இப்ப எடுத்துட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு. ஆனா அது இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. சீக்கிரமே நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் சூர்யா 42 2 வருதா என்னன்னு. சூர்யா 42 லியோ மூவிஸோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த 2 ஷூட்டிங் எப்போ முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 42 ஷூட்டிங் போன வருஷம் செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஜூனுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிடும். லியோட ஷூட்டிங் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஷூட்டிங் ஜூனுக்குள்ள முடிஞ்சிடும். எஸ்டிஆர் 48 கேஸ்ட் அண்ட் க்ரூ மியூசிக் டைரக்டர் யாரு? எஸ்டிஆர் 48 சைக்கோ த்ரில்லர் மூவியானு கேட்டிருக்கீங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மியூசிக் டைரக்டரும் அதே மாதிரி தான், கண்டிப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் தான் போடுவாங்க. இது சைக்கோ த்ரில்லர் படமா இருக்க சான்ஸ் கம்மி தான். இது ஒரு பீரியட் படங்கிற மாதிரி நியூஸ் வருது. 10 மூவிக்கு என்ன சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி யூஏ சர்டிபிகேட் தான் வரும். சலார் அப்டேட்டு KGF 3 எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு கேட்டிருக்கீங்க. சலாரோட ஃபைனல் ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. செப்டம்பர் 28 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. KGF 3 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே அடுத்த வருஷம் கடைசி இல்லைன்னா 2025 ஆயிடும். ஸோ ஷூட்டிங்கை பொறுத்து தான் ரிலீஸ் சொல்ல முடியும். பிச்சைக்காரன் 2 சீக்குவலான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சீக்குவலா இருக்க சான்ஸ் கம்மி தானே நினைக்கிறேன். ஏன்னா பிச்சைக்காரன் 2 ஸ்னீக் பீக்குக்கும் பிச்சைக்காரன் பார்ட் 1 சம்மந்தமே இல்லை. ஸோ ஒரு தனி கதையை எடுத்து அதுக்கு பிச்சைக்காரன் 2 பேர் வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சிம்புவோட 50 படம் கெட்டவன் படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி அதுக்கான சான்ஸ் கம்மி தானே நான் நினைக்கிறேன். அயலி வெப் சீரிஸ் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 2 லீட் அவங்க கொடுக்கல. ருத்ரன் சிகர்தண்டா 2 சந்திரமுகி 2 இந்த மூவிஸோட பட்ஜெட்லாம் என்ன, லாரன்ஸோட சேலரி என்னன்னு கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸோட பட்ஜெட்லாம் என்னன்னு இன்னும் தெரியல. மோஸ்ட்லி லாரன்ஸோட மூவிஸ் எல்லாம் 30 பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கும். சந்திரமுகி 2 பட்ஜெட் மட்டும் இதை விட அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு. லாரன்ஸோட சேலரி பொறுத்த வரைக்கும் 7-15 வரையும் படத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. கூர்கா தொடரி மூவிலாம் ஹிட்டா ஃப்ளாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 2 மூவிஸுமே ஃப்ளாப் தான். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன்.